Hello everyone, myself Haritha. I am one of the members in VGLUG. வருஷம் வருஷம் வீக்லக்கில் வந்து செப்டம்பர் எண்டில் சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து டியூ டு தி சிச்சுவேஷன் இந்தமாரி சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே வந்து வெர்ச்சுவலாக செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. வீக்லக் ஃபிஃப்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் 50 கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகன் வச்சு நடத்திட்டுருக்காங்க. சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே இஸ் ஃபுல்லி பேஸ்ட் அப்பான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பிளெண்டர் பற்றி சொல்கிறேன். பிளெண்டர் வந்து ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு கூகுளில் போய் பிளெண்டர் டாட் ஓஆர்ஜின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்படி வரும், பிளெண்டர் 2.90 இயர் அப்படின்ட்டு. இதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். உங்களுக்கு வந்து இப்போ ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் வேணும்னா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பிளெண்டர் அது கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ன்னு மேலே காமிக்கிறதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டா இங்கே ஆல் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸில் போய் டவுன்லோட் அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறையா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் 2.80 வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன உங்கள் ஆப் வந்து என்ன பிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜிப் ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸ் அப்படி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டவுன்லோட் ஆகுது தானாகவே. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணின்ற வசி இங்கே வந்து நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆகிட்டோடனே வந்து உங்கள் பிசியில் போய் டவுன்லோட்ஸில் இருக்கும். டவுன்லோட்ஸில் பார்த்தீங்களா, பிளெண்டர் 2.79 நான் வச்சுருக்கேன். அதனால் அது வந்துருக்கு. இன்ஸ்டால் பண்ணோன்னே இங்கே பிளெண்டர்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரன் கொடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பிளெண்டரோட ஓப்பன் ஆனோடனே இப்படி தான் வரும். நீங்கள் எந்த வெர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பிளெண்டரில் நார்மலாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். என்ன வெர்ஷன், பழைய வெர்ஷனாக இருந்தாலும் சரி, புது வெர்ஷனெல்லாம் இருந்தாலும் சரி, இங்கே கீழே வந்து ஆட் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்திங்கன்னா மெஷ்ஷு க்யூப் அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்கும். அப்புறமேட்டா வியூவில் போய் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, லெஃப்ட் ரைட் அதை பற்றிலாம் இருக்கும். இதுதான் வந்து ஷார்ட்கட்ஸ் ஆஃப் பிளெண்டர். இதெல்லாம் மேலே வந்து பிளெண்டர் ரெண்டரை வந்து சைக்கிள் ரெண்டராக மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நான் வந்து உங்களை கிளாஸ் பால் சைக்கிள் காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி எக்ஸ் கொடுங்க, டெலிட் ஆகிடும். இப்போ வந்து பால் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்க வசி நான் இங்கே வந்து யூவி ஸ்பியர் வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமேட்டா இங்கே வந்து செக்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 200 நான் தரேன். அதேமாரி ரிங்ஸ் வந்து 100 நான் மாற்றிக்கிறேன். அப்புறமேட்டா இங்கே வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அங்கே போய் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆட், நான் வந்து சாலிடாக தரேன். நான் வந்து சைஸ் வந்து தர மறந்துட்டேன், அதனால் திருப்பியும் போய் நான் செட்டிங்ஸில் போய் சைஸ் தரேன். செட்டிங்ஸில் போயிட்டு திருப்பியும் ஆட் மாடிஃபையர் தந்து திருப்பியும் சாலிட் கொடுத்து இங்கே வந்து திக்னஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண மறந்துட்டு. நம்ம நிறைய திக்னஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும். அதனால் வந்து நான் திக்னஸ் வந்து ஒரு 270 அப்படி வச்சுருக்கேன். அப்புறமேட்டா வந்து டூல்ஸில் போயிட்டு ஸ்மூத்துன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பியும் வந்து க்ரியேட்டில் போயிட்டு ஒரு பிளெயின் ஒன்று நான் இது பண்ணியிருக்கேன். இந்த ஆக்சஸ் வந்து XYZ ஆக்சஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அந்த ஆக்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அது நான் வந்து கீழே வைக்கிற வரிசை நான் இப்படி வச்சுருக்கேன் அந்த பிளெயினை. அப்புறமா அந்த பிளெயின் மேலே கிளிக் பண்ணி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்கேலிங் ஆப்ஷன் காமிக்கும்.
இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட். நம்ம வந்து மவுஸில் வந்து சென்ட்ரல் ஸ்க்ரோலர் வச்சு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கிளிக் பண்ணி ஸ்கேலிங் ஆப்ஷன் தந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். வெறும் கீபேடில் எஸ்ன்னு அமுத்தினாலே ஸ்கேலிங் ஆகும். அதே மாதிரி நான் திருப்பி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து லென்ஸு, அங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணாலே லென்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்கும். நான் வந்து சைஸ் வந்து 2 வச்சுருக்கேன், மாற்றிக்கிறேன். அப்புறமா வந்து நோட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரென்த் வந்து 3500 கலர்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி இருக்கட்டும். இப்போ வந்து பால் மாதிரியே வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேர்ல்டுக்கு போயிட்டு கலர் வந்து பிளாக்காக மாற்றிக்கிறேன். கீழே இருக்கல அங்கே போய் ரெண்டருன்னு கொடுத்தனா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ரெண்டர் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம், ஐ மீன் கலர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்பியர் கிளிக் பண்ணி இங்கே வந்து கிளாஸ் டைப் கொடுத்துருக்கேன் சர்ஃபேஸ் வந்து, அதனால் இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்புறமேட்டா கலர் வந்து நமக்கு பிடிச்ச கலராக நம்ம மாற்றிக்கலாம் கலரில் போய்ட்டு. இப்போ பார்க்குறீங்கல்ல இதுதான் வந்து ஃபைனல் வியூ. நான் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணுறப்போ வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை, அதனால் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இது எப்படி வந்துச்சுன்னா போய் பிளெயின் நம்ம வந்து பிளெயின் கிளிக் பண்ணிட்டக்கப்புறமா இங்கே வந்து கலர் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வச்சுருக்கேன் பேக்ரவுண்ட், அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். நான் பண்ணியிருக்கிறது தான் இது ஏற்கனவே. அப்புறமேட்டா வந்து கேமரா கிளிக் பண்ணியிருக்கேன். கேமரா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 100 மாற்றிருக்கேன், ரெசல்யூஷனில் 100 மாற்றிருக்கேன். அப்புறமேட்டா வந்து இங்கே வந்து ரெண்டர் வந்து 300 மாற்றிருக்கேன் சாம்பிள்ஸில். செட்டிங்ஸில் வந்து சேஞ்சில் வந்து 3 மாற்றிருக்கேன். இப்போ ரெண்டர்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். இது கொஞ்சம் லேட்டாக ஆகும். இதுதான் வந்து ஃபைனல் வியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.